ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த மணிலா வாத்து தாங்க. இந்த மணிலா வாத்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மணிலா வாத்துங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னங்க சாதாரண வாத்து தான் கேள்விப்பட்டுங்க, இந்த மணிலா வாத்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது பேர் மணிலா வாத்துங்க. இது வேறையும் பேர் சொல்லுவாங்க, பூந்தாரான்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கெனடியன் டெக்னு சொல்கிறாங்க. ஏன் மணிலா வாத்துன்னு சொல்கிறாங்கன்னா, இது முகத்தை பாருங்கள், மணிமணியாக நிறைய அந்த ஒரு இது இருக்குது, அதனால தான் இதுக்கு மணிலா வாத்துன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடியதுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கிட்டத்தட்ட அன்னப்பறவை போலவே இருக்கும். குணங்கள் ரொம்ப அமைதியானதுங்க. இது அதிகமாக சவுண்டு போடாது, லேசான சவுண்டு. அப்புறம் வந்து ஸ்மெல்லு வராதுங்க. நாட்டு வாத்தெல்லாம் வளர்த்து பார்த்துருக்கேன் நான் நிறையா, அதெல்லாம் வந்து ஸ்மெல்லு வரும். அப்புறம் இன்னொன்று, இந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, நிறைய எக்கு வைக்கும். ப்ராய்லர் வாத்து இப்போ நிறைய வருதுங்க, கூஸோடைய கிராஸ் அது, அதுவுமே நல்ல ஸ்மெல் வருங்க. ஆனால் இது மட்டும் ஸ்மெல்லே வரலை. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அமைதியாக இருக்கும். வீட்டில் வந்து முத்தத்தில் அப்படி நடக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனாலவே நான் பாக்கி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை மட்டும்தான் வளர்த்துட்ருக்கேங்க. நாட்டுக்கோழிகள் இருக்குது, அதுபோல் இந்த வாத்துகள் இருக்குங்க. இது ரொம்ப அமைதியாக இருக்கனாலவே நான் வந்து இதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க. அப்புறம் இதுக்கு நிறைய தண்ணி வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. தண்ணி வேணும் தான் வாத்துக்கு, இருந்தாலும் நம்ம வீட்டில் இந்த பெரிய குளங்கள்லாம் இல்லாதனால நம்ம சின்ன பூண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இது போல் டெய்லி வந்து இந்த மரங்களுக்கு விட்டுற தண்ணி, செடிகளுக்கு விட்டுறது, சின்ன சின்ன பாத்திரங்களில் இது போல் தண்ணி நிறச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் நம்ம வந்து இதுக்கு செய்யக்கூடியது. உணவுன்னு பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம சாதாரண நம்ம கோழிகள்லாம் வளர்க்கும் போது எப்படி ரைஸு கொடுக்குறோமோ அதுபோல் தாங்க இதுக்கும் போட்டுட்ருக்கோங்க. அப்புறம் வந்து புல் அப்படி நம்ம வீட்டில் அதிகமாக இல்லாதனால நம்ம வந்து இலைகள் அதிகமாக போட்டுக்குவோங்க. முருங்கை இலை இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்குவோம். அது வெளியில் போணுச்சுன்னா கொஞ்சம் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. இதுதான் நம்ம வந்து வளர்க்கக்கூடிய விதம் நம்ம வீட்டில். வேறு எதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெஷலாகலாம் ஒன்று கவனிக்கலாம் இல்லைங்க. சாதாரண ஒரு கூடு, நம்ம கோழிகள்லாம் எப்படி அடைக்குவோமோ அதுபோல் ஒரு கூடு வச்சு அடைச்சிக்கிறாங்க, அதில் தான் இருக்குது. இந்த போது பாருங்கள், இது மூணு வந்து இதுவும் சின்னதுங்க, இன்னும் பருவம் அடையலை. ஏன்னா இது முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ரெட்டிஸ் இன்னும் வரலை. இது வந்து ஒரு இன்னும் பருவத்துக்கு வராத சின்ன குஞ்சுகள். இது இப்போ பொறிச்ச நம்ம வீட்டு குஞ்சுகள்ங்க. இது ஒரு 15 நாள் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாகவே இருக்குங்க. அது நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு முத்தத்தில் தான் நடந்துட்டு கிடக்குது. இது பாதுகாக்கிறது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கணுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய காக்கை, அந்த ஃபால்கன், அப்புறம் பருந்து இதெல்லாம் நிறைய அட்டாக் பண்ணும். அதனால் நம்ம கொஞ்சம் அது வளர்கிற வரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. இதை இதுக்கு தனித்தன்மைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பறக்குங்க. நம்ம நாட்டு வாத்துகள்லாம் பறக்காது, இது நல்ல ஹைட்டுக்கு பறக்குங்க. ஒரு 2 மாடி ஹைட்டுக்கெலாம் போய் மேலே உட்காந்துருக்கும் திடீர்னு பார்த்தோம்னு சொன்னால் பெருசு எல்லாமே. அது எந்த டைம் சொன்னால், முட்டை வைக்கக்கூடிய டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து முட்டை வைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா இது போல் அதிகமாக பறக்கும், எல்லாமே மேலே போயிருக்கும். அது ஆக்சுவலி இந்த இடம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களே அது போலவும், அது இப்போ அந்த டைமில் தான் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மூஞ்செல்லாம் ரெட் கலராக இருக்கும், ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. அதே போல் அந்த 12-13 முட்டை வைக்குங்க. முட்டை வச்சு அந்த நெஞ்சில் உள்ள முடியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பிச்சு போடும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முட்டை விடுறது எண்ட் ஆகிடுச்சு, அது அடகாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த முட்டையை, அந்த முடியெல்லாம் பிச்சு போட்டு அந்த முட்டையை அதுவே சேஃப் பண்ணிவிடுங்க, அதுவே தானாக அடகாக்கும். ஒரு 30-35 நாளில் தானாகவே குஞ்சு பொறிக்குங்க. 30 நாள் முதல் 35 நாள் வரைக்கும் ஆகுங்க. குஞ்சு பொறிச்சா இது போல் அழகான குஞ்சுகள் கிடைக்கும், அதை நம்ம எடுத்து பத்திரமாக வளர்க்க வேண்டியதாங்க. அப்புறம் என்னென்னு சொன்னால், அந்த முட்டை அடகாக்கிற டைமில் அது கொஞ்சம் கடுமையாக இருக்குங்க. போய் முட்டையை நம்ம அட்டாக் பண்ண போனோம்னு தொடப்பணம்னு சொன்னால் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வருங்க. அது அதோடைய இதை பாதுகாக்கிறதுக்காக இது எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளது தானுங்க. அது பாருங்கள், அந்த குஞ்சு தண்ணிகள் நிற்குது, அது ரெண்டு சைடும் பார்க்குது பாருங்கள். மற்றுள்ள குஞ்சுகளையும் கூப்பிடுதுங்க அது தண்ணியில் வைக்கிறதுக்கு. இது நம்ம வீட்டில் உள்ளதுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற தொடர்ச்சியாக நம்ம தரக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.
உங்கள் வீடுகள்லையும் இதை வளர்க்கலாங்க. பெரிய இடம்லாம் வேண்டியது அவசியம் இல்லைங்க. இதனால் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க. சின்ன இடம் இருந்தாலும் போதும். வீட்டில் குழந்தைகளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எந்த குழந்தைங்க பார்த்தாலும் உடனே வாங்கி கட்டுருவாங்க. இதை நம்ம வீடுகளில் நம்ம சரௌண்டிங்கில் நிறைய நானே சேல் பண்ணியிருக்கேங்க. நம்ம ஏரியாவில் நிறைய சேல் பண்ணியிருக்கேன். மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் எனக்கு இது போல் விஷயங்கள்லாம் பார்க்கும்போதும் வளர்க்கும் போதுங்க. அதை தான் நான் இது போல் விஷயங்களை வளர்த்துட்ருக்கேன். சின்ன இந்த நம்ம ரைஸ் வீட்டில் ரைஸ் வச்சு போட்டிருக்கோம், அதை தான் சாப்பிடுது எல்லாமே சின்ன குஞ்சுகள் கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.